நாங்கள் இப்போது ஜிக்மரில் இருக்கிற டீ ஷாப் தான் வந்திருந்தோம் காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு. சரி அப்படியே சும்மா ஒரு பிளாக் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டோம். உள்ளே தான் போகிறோம், என்ட்ரன்ஸ் பாருங்கள். வாவ் நைஸ்ல இப்படியே போயிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஜிக்மரில் இருக்கிற கேன்டீன். ஆய்ச்சிங்க காஃபி குடிக்கலான்னு போனோம்ல, காஃபி குடிக்கலான்னு போன இடத்துல என்ன பண்ணேன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும்தான், ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃப் மட்டும்தான் அங்கே குடிக்கணுமா, நாங்களாம் குடிக்கணும்னா இதோ இருக்க பார்த்தீங்களா வெளியே அந்த இடத்துல தான் நாங்கள் குடிக்கணும் அப்படின்ட்டாங்க. அதே ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு காய்ச்சி. அப்படியே என்ன பண்ணிட்டோம், திரும்பி வந்துட்டோம், குடிக்க முடியாமல் போச்சு. சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நம்மளை வேணான்னு எப்படி சொல்கிறது, ஸ்டாஃப் இல்லைன்ட்டு வெளியே அமிச்சாங்க. இப்போது நாங்கள் ஒரு நாள் ஸ்டாஃபாக வரமாட்டோம், அதுவும் ஸ்டாஃபாக வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த காஃபி தான் குடிச்சிட்டு அப்புறம் பிளாக் அண்ணிப்போம். காய்ச்சி உன்னோட பிளான் என்னென்ன, உள்ளே போய் குடிச்சிக்கினே ஜிக்மர் பண்ணல சைட் அடிக்கலான்னு ஒரு பிளானில் வந்தான், கடைசியில் உள்ளே போயிட்டு குடிக்க முடியாமல் போச்சா, அசிங்கப்பட்டுட்டா. இப்போ அசிங்கப்பட்டு வெறும் வெளில நின்றுட்டு இருக்கோம். இந்த கடையெல்லாம் காஃபி குடிக்கணும்னு பார்த்தோம், இந்த கடையை பார்த்தோடனே அவன் பிடிக்கல, வேணாம் வேறு எங்கேயே போய் குடிக்கலாம் அப்படின்னா நான் போக போக பிளாக் கண்டிப்பு பண்ணுறேன் வாங்க. காய்ச்சி இப்போ எங்கே இருக்கோன்னா கதிர் காமத்தில், அது என்னடா ஐ என்னடா அது பேர் மறைச்சிருக்கு, ப்ளூம் காஃபி. நீங்கள் எந்த பார்த்தா ஒன்றுமே தெரில, மரம் மறைச்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் படிக்கத்தில் நீ வச்சுட்டு போகிறீங்க, அதனால தான் சொல்கிறேன். சரி நான் என்னோட டாக்டர் ஃப்ரெண்டை வர வைக்கிறேன். யார்? இதோ அவனோட டாக்டர் ஃப்ரெண்டு வராங்களாம். ஸோ அதனால் படிக்குதுன்னு அதனால தான் வந்து இங்கே வந்திருக்கோம். நீங்கள் வந்தவுடனே எது என்ன பண்ணுறதுனே தெரில, நான் அதை காமிக்கிறேன், காஃபியை காமிக்கிறேன். உள்ளே போயிட்டு காஃபி குடிக்கிறோம், காஃபி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கே தான் கதிர்காமம் ஹாஸ்பிட்டல். இங்கே வந்தோம்னா ப்ளூம் காஃபி மறைச்சிட்டு இருக்கா, அதான் எனக்கு தெரில. ப்ளூம் காஃபி வந்துட்டோம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. உள்ளே போயிட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டாக்டர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வரேன் அப்படின்றாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு காஃபி ஃபஸ்ட்டு இங்கே நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு தான் மற்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல முடியுமே எது எது நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆ இங்கே இங்கேயா நல்லா இருக்கா? நான் எப்படா சொன்னேன் நல்லா இருக்குன்னு, குறிச்சி பார்த்துட்டு தாண்டா சொல்லணும்னு சொன்னேன். நல்லா தாண்டாகுது மண்டை, இந்த பறையும் பறையும்ன்ட்டு மண்டையை நல்லா பரட்ட தலையாட்டம் வச்சுக்கிறேன். நான் மனு வீட்டில் இருந்தேன், எங்கேயோ கூட்டுனு வந்துட்டு நானா பொண்ணையும் நானா நீயா நம்பி எங்கடா கொண்டு போறது? சரிப்பா காஃபி குடுக்க கூண்டு போய் அசிங்க பத்தி கூட்டினு வந்த நீ இப்படிதானே. யாரு நான் அர்ஜுன் ரெட்டியா? ஏய் போஸ் குத்து போதுண்டா, வாடா காஃபி குடிப்போம் ஃபர்ஸ்ட்டு. என்னடா எதுக்குடா இந்த போஸு, இங்க பாருங்களா ஏதோ போஸ் பண்றோம். மெசேஜ் பண்ணுறான் எந்த பொண்ணுன்னு தெரியல, டீ குடிக்கலான்னு கூட்டினு வந்தான், வந்து கஃபே முன்னாடி வந்து மெசேஜ் பண்ணுறான் என்னை நிற்க வச்சுட்டு. நான் என்ன பண்ணுறது, ஐசி போ, நான் இடத்த காமிக்கிறேன் பாருங்கள், வர மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் சைலண்டாக ஒன்று போகும். ஏங்க ஐசி இடம் நல்லா இருக்குல்ல, மேலே இன்டீரியர்லாம் பாருங்கள் வந்து என்ன பண்ணுறது. இதோட நம்பர் வந்து 92, இது வந்தால் தான் தோ இருக்குது பாருங்கள், அந்த போர்டில் விஷுவல் ஆகும். விஷுவல் ஆனதுக்கப்புறமேட்டா நம்ம போய் நம்ம ஆர்டர் பிக் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து மக்ரோனி ஆஃபர் போட்டிருக்காங்க ஸ்பெஷலாக பார்த்தீங்களா, இது நல்லா இருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே டோக்கனில் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டா உங்களுக்கு கன்யூ பண்ணுறேன். அப்புறம் காஃபி எப்படி இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டு காஃபி தான் குடிக்க வந்தோம், அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஃபஸ்ட்டு காஃபி வட்டோம் சொன்னல காய்ஸ், டீ காஃபி வந்துச்சுன்னா வீடியோ பண்ணுறேன் அப்படின்ட்டு டீ காஃபி வந்துச்சு. இப்போ அடுத்து குடிச்சிட்டு டேஸ்ட்டாக எப்படி இருக்கா நல்லாயிருக்கா அப்படின்னு பார்க்குறேன், பார்த்துட்டு தெரியலடா ஆனால் எப்படி சொல்கிறேன், ஏன் பண்ணக்கப்புறம் தானே பில் தருவாங்க. தெரியலடா எனக்கு, அரே பாய்
காஃபி ஆர்டர் பண்ணி வந்துடுச்சு, காசு அனுப்பணுமான்னு கேட்கலாம். இப்போ வந்து அனுப்பலையா கோவிந்தா, கிளாஸ் கட்டிட்டு தான் போனோம். அமுச்சு விட்றா ஃபோட்டோ, எதா அதான் வீடியோவே எடுக்கிறேன். அப்புறம் ஏன் ஃபோட்டோ ஆய் சொல்லு எடுக்கிறேன். சரி காய்ஸ் பாய் பாய். இதோட பிளாக் நான் அடுத்ததுல கண்டினியூ பண்றேன். இப்போ நான் கடையை ஒரு வாட்டி காமிச்சிட்டு, ஓவராலா கடையை காமிச்சிட்டு பிளாகை முடிச்சிடறேன். பண்ணணுமா பண்ணலையா ஒண்ணுமே தெரியல. அவரும் முடிக்கிறாரு, நாங்களும் முடிக்கிறோம். இதுதான் கைஸ் ஓவராலாக கடை எல்லாம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் டாப்பு, ஃப்ளோரிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது நைட் டைமில் லைட் எரியும் அப்படின்னு நினைக்கிறேன். போடுவாங்களான்னு தெரியலையே, நான் போட சொல்லி கேட்டு பார்க்கட்டா. நம்ம இங்கே லைட் போட சொல்லி கேட்டோம், அதனால் லைட் போடுறதுக்கு அந்த கரெக்ட் வருது. லைட் போடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா. லைட்டே இன்னும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டோம்னா இன்னும் சீனாக இருக்கும். பேச நம்மளுக்கு அவ்வளோதான், இது ரொம்பலாம் எதிர்பார்க்கலாம் இல்லை, அவ்வளோதான் பண்ணிவிட்டு அந்த அண்ணன் லைட் போட சொல்லி சொன்னார். லைட் போட்டோம், போட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப பிளாக்காக இருக்குது. டைமா ப்ரோ? 7:07 ஆகுது. ஓ அங்கேயா? சரி சரி. ஐயோ ஃபோனில் பேசுகிற போல நான் நம்மக்கிட்ட கேட்குறேன்னு நான் சொல்லுங்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிச்சு. பாய் பாய். இதோட பிளாக் என் பண்ணிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து டேர்லாம் எதாவது சொல்லுங்க, நான் டேர் பண்ணுறேன், கம்பல்சரி பண்ணுறேன். நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். டேர் மறந்துடாதீங்க, நான் கம்பல்சரி பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்டி சேவம் வந்துட்டியா? சரி ஓகே காய்ஸ், பாய் பாய். நான் வண்டி சேவம்மா பேசிட்டேன். வண்டி சேவம் மறந்துட்டு வந்துட்டோம், எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வண்டியில் தான் வந்தோம். அது அவனோட வண்டி தான். அது இதில் 2-3 வாட்டி கேரளா போயிட்டு வந்துட்டான், தனியாகவே போகிறான், சோலோ மேனாக போயிட்டு வரான். சரி ஓகே காய்ஸ், பை பை. இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.